ஹாய், இன்றைக்கி வந்து நம்ம பாசி பருப்பு உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. நான் வந்து ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 உருண்டை அவ்வளோதான், ஒரு மீடியம் சைஸில் வருங்க. நல்லா வறுத்துக்கோங்க, வாசம் வரும். அது வரல வறுத்திங்கன்னா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாங்க. அதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு நான் வந்து நாட்டு சக்கரை போடுறேங்க. ஒயிட் சுகர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் இப்போ எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒயிட் சுகர் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து நாட்டு சக்கரை, அதுவும் நான் குழந்தைக்கு கொடுக்குறதுனால நாட்டு சக்கரை தாங்க போடுறேன். நான் வந்து ரெண்டு கரண்டிக்கு வந்து 4 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டேங்க. உங்களுக்கு போதும் அப்படின்னா ஓகே, நீங்கள் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்களே பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அடிச்சிருங்க, மிக்சியில் அடிச்சுட்டு சளிச்சுக்கோங்க. சளிச்சிட்டிங்கன்னா நல்லா வலு வலு வலுன்னு இருக்குங்க உருண்டை பிடிக்கிறப்ப. சளிக்கல அப்படின்னா கொஞ்சம் தரு தருன்னு இருக்கும், அதனால் சளிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இதாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நெய் ஊற்றி பண்ணிடணுங்க. நெய் வந்து நீங்கள் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. எனக்கே வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் நான் மறுபடி கொஞ்சம் மாவு உள்ளே போட்டேங்க. அதனால் நீங்கள் ஊற்றி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை நல்லா பிணைஞ்சிட்டு ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் சும்மா இப்படி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி இருந்தாவே போதுங்க. அதே உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா வந்து நல்லா உருண்டை வருங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டாம், ஒரு 2-3 நாளைக்கு பண்ணிக்கோங்க. ஏன்னா நெய் இதெல்லாம் வந்துமே கொஞ்சம் வாசம் மாறும், அதனால் கொஞ்சமாக பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா அந்த நெய் வாசத்தோடு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.